வாழ்ச வையகம் வாழ்ச வையகம் வாழ்ச்ச வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு வணக்கம் அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொன்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவினை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவினிலாய்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே ஆசான் அருட்தந்தை நாம் ஒவ்வொருவரும் ஒரு அமைதியான குடும்பத்தை நடத்த வேண்டும் மகிழ்வான ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு எல்லா வகையான பயிற்சி முறைகளையும் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பயிற்சியை செய்து நம்மை நாமே சை பயன்படுத்திக் கொள்வதற்கு சரி செய்து கொள்வதற்கு குடும்பத்தை நாம் ஒரு ப்ராக்டிக்கல் கிரவுண்டாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார்கள் இப்போது ஒரு குடும்பம் என்றால் என்ன ஏதோ ஆண்கள் ஒரு பத்து பேர் சேர்ந்து வசிக்கிறதோ பெண்கள் ஒரு பத்து பேர் தனியாக சேர்ந்து இருக்கிறதோ அதை நம்ம குடும்பம்னு சொல்கிறதில்ல ஒரு பத்து பேர் அல்லது ஐம்பது பேர் ஆண்கள் சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து வசித்தாங்கன்னா அதை ஹாஸ்டல்னு சொல்கிறோமே ஒழிய அது குடும்பம்னு சொல்கிறது இல்லை அப்போ கணவன் மனைவி என்ற உறவோடு பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு இவையெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பைத்தான் நாம் குடும்பம் என்று சொல்கின்றோம் அப்போ இந்த குடும்பம் என்ற ஒரு அமைப்பு அது வந்து ஒரு இயற்கை நியதி அது வந்து இயற்கை நியதி இப்போ விலங்குகளில் கூட அது குடும்பம் குடும்பமாக இருக்கிறது ஆனால் மனிதனுக்குரிய எல்லா தர்மமும் விலங்குகள்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்குரிய தர்மத்தை அது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் மனிதனுக்கு ஒரு குடும்பம் என்பது அவசியமாகிறது ஒரு கணவன் மனைவி உறவு என்பது அவசியமாகிறது அந்த கணவன் மனைவி உறவிலே ஒரு நியாயமும் தர்மமும் இருக்கின்ற தான் அங்கு வரக்கூடிய அந்த குழந்தைகள் சந்ததிகள் அங்கு ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு அது பயனுள்ளதாக இருக்கும் ஆக ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் என்ற ஒரு அமைப்பிலே தான் அந்த குடும்பம் என்பது ஆரம்பமாகிறது அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் ஒரு அஞ்சு பேர் இருக்கலாம் ஆறு பேர் இருக்கலாம் இந்த ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சிந்தனை செய்யக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது இப்போ ஒவ்வொருவரும் சுதந்திரமாக நினைக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருப்பார்கள் அப்போ நம்ம எல்லோருடைய திறமையும் அறிவியும் மதித்து நடக்க வேண்டும் யாராவது ஒருவர் நான் நினைப்பதுதான் சரி என்னுடைய சொல்படி தான் அத்தனை பேரும் கேட்டு நடக்க வேண்டும் என்று ஒரு தன்மனைப்பு யாராவது வருடம் வந்துவிட்டாலும் அங்கு அது துன்பத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எல்லோரையும் மதித்து நடக்கக்கூடியதாக பழகிக்கொள்ள வேண்டும் அது குடும்பத்தில் தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் தனித்தனியாக அறிவு இருக்கிறது ஆற்றல் இருக்கிறது செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது சுதந்திரம் இருக்கிறது என்பதை மதித்து நடக்கக்கூடியதாக அதற்கு மகிழ்ச்சி அவர்கள் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்வார் இப்போ நான் சொன்னபடி தான் கேட்கணும் நான் சொல்கிறதான் கரெக்டு அது சரியாக இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அதையே நம்ம இம்போஸ் பண்ணணும்னா அது எதுக்கு உதாரணம்னாக்க அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க தன்னுடைய தலைக்கு சரியாக சேர்றது மாதிரி ஒரு தொப்பியை தைச்சி வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தர் தலையிலும் போட்டு பார்த்துட்டு சரியாக சேர மாட்டேங்குது சேர மாட்டேங்குதுன்னா அவங்கவுங்க தலை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருவர் செய்யக்கூடிய சிந்தனையிலும் சில வித்தியாசங்கள் இருக்கலாம் அதையும் நாம் மதித்து நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே ஒரு அமைதி வர ஆரம்பிக்கும் இல்லை ரிஜிடா இப்படித்தான் நான் நினைக்கிறேன் அப்படித்தான் இருக்கணும் ஏன்னா ஒவ்வொருவருக்கும் சிந்தனை செய்யக்கூடிய திறமை இருக்கிறது அறிவு இருக்கிறது அந்த அறிவையும் மதித்து சாதகமாக பழகிக்கொள்ள வேண்டும் அப்போ எல்லோரும் சேர்ந்து கூட்டாக ஒரு ப்ராப்ளத்தை அணுகக்கூடிய முறை தீர்க்கக்கூடிய முறை அதுக்கு நம்ம கூட்டாக கொண்டு வந்து விட வேண்டும் அதுவரை எல்லோரையும் நம்ம மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் நினைப்பது சரியாக இருந்தாலும் கூட அந்த சரியான செயலை செய்ய விடாமல் நமக்கு குடும்பத்துக்குள்ளேயே இடர்பாடுகள் வரும் இப்போ நம்ம வந்து மன்றத்துக்கு வர்றோம் தான்மீக பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறோம் இது நமக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கறது இறைநிலை அடையக்கூடிய ஒரு பக்குவத்தை கொடுக்கறது இதுதான் வாழ்வினுடைய உண்மையான நிலை என்பதை உணர்ந்து கொள்கிறோம் இது உண்மை என்றாலும் கூட குடும்பத்தில் கூடிய உறுப்பினர்களுக்கெல்லாம் நம்ம மன்றத்தில் வர்றதுக்கு பிடிக்கலைன்னா கொஞ்ச நாளைக்கு இதையும் தான் போடணும் எல்லாத்தையும் சண்டை போட்டு பகைச்சிக்கிட்டு வந்து நம்ம தவத்திலும் சிறந்து போக முடியாது இப்போ வீட்டில் சண்டை போட்டு அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டு நம்ம இங்கே வந்து உட்காந்து தவம் செய்கிறோம் ஆசிரியர் சொல்வார் ஆக்னை துரியம் துரியத்தில் வந்தோன்னா அந்த அம்மா சண்டை போட்டது போக அப்படியே ஆக்ரோஷம் வந்து நிற்க முடியும் இவர் எங்கே துரியம் செய்கிறது ஒன்றும் செய்ய முடியாது பேசாமல் வீட்டுக்கு போய் அவங்கள சமாதானப்படுத்தி எப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்களோ ஒரு சமயம் சொல்லுவேன் நான் வராட்டியும் பரவாயில்லை நீங்களாவது போயிட்டு வாங்கன்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா அப்போ நம்ம வந்து தவம் செஞ்சால் தவம் நல்லா நினைக்கும் ஆன்மீகமே ஆனாலும் கூட வாழ்க்கை துணை ஒத்து வரையில கொஞ்சம் தள்ளி போடலாம் தப்பில்லை அப்போ சில சொல்லுவீங்க இப்படி தள்ளி போட்டால் ஆயிசே முடிஞ்சு போயிடும் போல இருக்கு சார் எப்போ நம்ம அவங்கள திருப்திப்படுத்துறது எப்போ மன்றத்துக்கு வர்றது அடுத்த பிறவியில்தான் வரணும் போல இருக்கு வரும் வர்றோம் ஒரு பொறுமை வேண்டும் கண்டிப்பாக வாழ்த்த 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 ஒரு நிலையில் நமக்கு அது வரும் சாத்தூரில் ஒரு அன்பர் சாத்தில் கூட நீங்கள் யார் வந்திருக்கலாம் அந்த அன்பர் நம்ம மனவளக்கலையில் நல்ல தீவிரமான பயிற்சி செய்யக்கூடியவர் அந்த வீட்டில் அவங்களுடைய துணைவியாருக்கு வந்து மனவளக்கலை மன்றம்னாவே பிடிக்காது வாழ்களமன் அப்போது அந்த அம்மா அவங்க குடும்பத்தில் சொன்னதெல்லாம் கேட்கும்போது அவர் சொன்னார் ஒரு தடவை நம்ம அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ அப்போ சொன்னாங்க அதாவது இவர் உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னாக்க எப்படியாவது தவத்தை கெடுக்கணும் இப்போ என்ன செய்வாங்களோ அந்த வீட்டில் ஒரு சின்ன குழந்தான் குழந்தைய கிள்ளி அழுகு வச்சு கொண்டு மடியில் வச்சு வந்துடுவாங்களா இவர் துரிய தவம் பண்ணிகிட்டு இருப்பாரு அந்த குழந்தை மடியில் உட்காந்து கேட்காம அழுகிட்டே இருக்கு எப்படி தவம் பண்ணுறது அவர் பொறுமையாக தவத்தை நிறுத்திக்கிட்டு அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சம் அழுகையெல்லாம் நிறுத்தி சமாதானப்படுத்துவார் இப்படி பல நாள் நடக்கும் அதையும் மீறி அவர் தவம் பண்ணுறாரு பாவமல்ல அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா நல்ல ஒரு பக்கெட் தண்ணி கொண்டு தலையில் ஊற்றி போயிட்டாங்களா அதையும் மீறி அவர் பொறுமையா இருந்து அதுக்கும் கோவப்படாமல் தவமாகிட்டே இருக்கார் இப்படி எல்லாம் அவர் செய்கிறத பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு இவ்வளவு சொன்னாலும் இந்த மனுஷனுக்கு கோபமே வர மாட்டேங்குதே இப்ப என்னமோ இந்த மந்திரத்தில் சொல்லி கொடுப்பாங்க போல் இருக்கு சரி ஒரு நாளைக்கு தான் போய் எட்டி பார்த்துட்டு வரலாமே என்னதான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்படின்னு ஒரு நாள் வந்து இவர் மன்றத்துக்கு போய் பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு நாள் வந்து எட்டி பார்த்துருக்குறாங்க அப்போ அன்னைக்கு யாரோ ஒரு பேராசிரியர் தான் ஒரு சப்ஜெக்ட் ஏதோன்னு பேசிட்டு இருக்காங்க கேட்கும்போது நல்லா தான் இருந்திருக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் இருக்குன்ட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்ககிட்ட ஏங்க நானும் வந்து சேரலாமான்னு சொல்லி தான் வருது இது வர்றதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை வருஷம் ஆயிருக்குது அப்போ அந்த ரெண்டரை வருஷம் அவர் என்ன பாடுபட்டுருப்பார் பாருங்க அது வரைக்கும் அவர் பொறுமையாக வந்து அந்த அம்மாவை வாழ்த்திக்கிட்டே இருந்திருக்கார் எப்படியாவது ஒரு நாளைக்கு இந்த அம்மா வரணும் வரணும் அந்த மன்றத்தில் சேரணும்னு சொல்லி இப்போ அதுக்கு பின்னாடி அவங்க வந்து மன்றத்தில் சேர்ந்து பயிற்சியெல்லாம் எடுத்துட்டு ஆசிரிய பயிற்சி முடிச்சுட்டு இப்போ அந்த அம்மா தான் அங்கே ஒரு தவமையத்துக்கு பொறுப்பாசிரியர் இந்த கதையை பூரா சொன்னது அந்த அம்மா தான் என்கிட்ட சொன்னிச்சு அவர் சொல்லலை இத்தனைக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தார் உண்மையில் பாருங்க அவர் பொறுமையாக இருந்தது இன்று ஒரு அருள் நிதியரை உருவாக்கி கொடுத்துருக்கிறது ஒரு பொறுப்பாசையை உருவாக்கி கொடுத்துருக்குது அவர் மட்டும் கோவப்பட்டு இடையில் ஏதாவது இருந்தாலோ அல்லது தரக்குறைவா ஏதாவது சொல்லியிருந்தாலோ என்ன இருக்கும் அந்த அம்மா கடைசி வரைக்கும் மன்றத்து பக்கம் எட்டியே பார்த்துக்க மாட்டாங்க அப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைந்து அவர்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் சிறிது காலம் பொறுமையாக இருந்து தான் ஆகணும் அதுவரைக்கும் நம்ம வாழ்த்திக்கிட்டே வந்து தான் ஆகணும் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆயுதம் வாழ்த்தும் பயணம் நல்ல மனதார வாழ்த்திட்டு வருவோம் மனதார வாழ்த்துகின்ற போது கண்டிப்பாக மாற்றம் வரத்தான் செய்யும் எறும்பு ஊற கள்ளும் தேயும் என்று சொல்வார்களே அதுபோன்று வாழ்த்த 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 கல் போன்ற மனமாக இருந்தாலும் சரி அது ஒரு காலத்திலே கரைந்து போகும் கரைந்து போகின்ற வரை நாம் வாழ்த்தணும் ஏதோ ரெண்டு தடவை வாழ்த்தணுன்னா உடனே வந்துடும் சொல்ல முடியாது ஒரு மாதம் ஆகலாம் ஒரு வருஷம் ஆகலாம் அவர் ரெண்டரை வருஷம் காத்திருந்திருக்கிறார் அந்த குழந்த சின்ன குழந்தை இப்போ நான் போய் அது பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை ஒம்பது வயசு ஆகுது அப்போ இப்போ மன்றத்தில் எல்லாம் பொறுப்பாசி நல்லா சேவை செஞ்சிட்ருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக அந்த நிலை கொண்டு வர முடியும் ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் அதுவரை நாம் பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும் இப்போது ஒரு வீட்டில் வீட்டுலேருந்து இருந்ததுன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் பிரச்சனைகள் இல்லாத வீடே இருக்காது எல்லா வீட்லையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லைன்னாலும் நம்மளால சும்மா இருக்க முடியாது நம்ம பிரச்சனையை உருவாக்கிட்டு தான் நிற்போம் ஏன்னா மனிதன் என்பவன் பிரச்சனைகளோடு தான் அவனால் வாழ முடியும் இப்ப நமக்கு பாருங்க நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்லை போர் அடிச்சு போயிடும் அது லைஃபே போர் அடிக்கும் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம சால்வ் பண்ணணும் அப்போ தான் சரியாக இருக்குது இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்காங்க ஒரு டெப்டி மேனேஜராக இருக்கிறாரு அடுத்து ப்ரொமோஷன் ஆகி மேனேஜர் போஸ்ட் வரப்போகுது மேனேஜர் போஸ்ட் வந்தால் தெரியும் மேனேஜர் போஸ்ட்டில் எவ்வளவு சிக்கல் இருக்குன்னு தெரியும் முதலாளி சொல்கிறதுக்கும் தலையாட்டி ஆகணும் கீழே இருக்கிற ஒர்க்கருகிட்டையும் வேலை வாங்கி ஆகணும் இது மத்தளத்துக்கு இருபக்கம் இடி மாதிரி தெரியும் இருந்தாலும் அந்த போஸ்டை பிரயாசனப்பட்டு வாங்குறார் ப்ரொமோஷன் வாங்குறார் ஏன் ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் அதுதான் மனிதனுடைய அப்படியே இயல்பாகவே மனிதனுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமை இருக்குது அதனால வந்து நமக்கு எப்பவுமே நம்ம சித்தி சில ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும் எப்படி அதை சால்வ் பண்ணுறது மட்டும் பார்க்கணும் அவ்வளவுதான் சரி இப்போ அப்போ வந்து ஒரு பிரச்சனைகள் வருகும்போது அதை எப்படி அணுகணும் எப்படி விட்டு கொடுக்கணும் அதுதான் தான் மகிழ்ச்சி அவர்கள் மூணு ஒரு தாரக மந்திரமாக சொல்கிறாரு டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் இந்த மூணு அத்தியாவசியமான ஒன்று குடும்பத்திலே பயிற்சி செய்து பார்க்க வேண்டிய ஒன்று டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை அட்ஜஸ்ட்மெண்ட் விட்டு கொடுத்தல் சாக்ரிஃபைஸ் தியாகம் இந்த மூன்றும் பயிற்சி செய்து பார்க்க வேண்டிய இடம் குடும்பம் தான் அப்போ சகிப்புத்தன்மை ஒரு பொறுமை சினமில்லாத ஒரு நிலை சகிப்புத்தன்மைக்கு பொறுமைக்கு எல்லை கட்டக்கூடாது பொறுமைக்கு எல்லை கட்டினால் அதுக்கு பேர் என்ன அது ஒரு வஞ்சம் அல்லது சின்னத்தின் வெளிப்பாடு தான் நான் இதுவரைக்கும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் இனிமேல் எனக்கு பொறுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் இதுவரைக்கும் அவர் பொறுமையாக இல்லை உள்ளே ரீல் ஓட்டிட்டுருக்கிறார் எப்படா சர்தர்பன்னு பார்த்துட்டு இருக்கிறார் எனக்கு உள்ளே உள்ள வேடலின்னு அது இதுவரைக்கும் சொல்லவே முடியாது அப்போ பொறுமைக்கு எல்லை கட்டவே வேண்டியதில்லை எல்லை கட்டினால் அதுக்கு பேர் பொறுமையே இல்லை அதுவும் குடும்பம் என்ற நிலைகளிலே எந்த அளவுக்கு வேணாலும் பொறுத்து போகலாம் விட்டு கொடுத்து போகலாம் தியாகம் செய்து போகலாம் அப்போ நம்ம வந்து பொறுமையாக இருந்தால் விட்டு கொடுத்தா தியாகம் பண்ணினா நம்ம ஏமாளின்னு நினைச்சிடுவாங்களே இப்படியே பயன்படுத்தி 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 நம்மளை கோலை ஆக்கிடுவாங்களே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதாக சரித்திரம் கிடையாது சிறிது காலம் செல்லலாம் ஆனால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றம் வருகின்ற வரை நாம் கொஞ்சம் காத்திருக்கணும் இப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு கதை மாதிரி ஒரு ஒத்தையடி பாதை அந்த பாதையிலே ரெண்டு பேர் எதிரெதிராக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் வரக்கூடிய ஒரு மனிதன் நல்ல படித்தவன் நிறைய பட்டங்களை எல்லாம் வாங்கியிருக்கிறான் ஆனால் படித்து இருக்கிறோம் பட்டங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு தன்முனைப்பும் அவனிடம் இருக்கிறது அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கிறான் எதிர்த்தா அப்படி ஒரு சாதாரண ஒரு ஏழை ஒரு கூலிக்காரன் வேலை செய்துட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கிறான் இப்போ ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக வந்தாச்சு ஒத்த தடம் யாராவது ஒருத்தர் தான் அடுத்தவங்க நேராக போக முடியும் இப்போ இந்த படித்தவன் பட்டமெல்லாம் வாங்கினவன் அவன் நேராக வந்து நின்றுக்கிறான் அவன் நினைக்கிறான் நம்ம எவ்வளோ படிச்சுருக்கிறோம் பட்டம் வாங்கியிருக்கிறோம் நம்ம நேராக போகலாம் இந்த கூலிக்காரை ஒதுங்கி போட்டுமே அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு அவன் சொல்கிறான் நான் முட்டாள்களுக்கு வழி விடுவதில்லை அப்படின் சொல்லி அந்த படித்தவன் பட்டம் வாங்கின நின்றுக்கிறான் இந்த கூலிக்காரன் பார்க்குறான் நம்ம போய் கூலி வேலை செஞ்சுட்டு வர்றோம் இவங்க கூட போய் நம்ம ஏன் சண்டை கட்டிக்கணும் நம்ம பாட்டுக்கு நம்ம ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான் கும்பிட்டு ஐயா நான் வழிவிடுவது உண்டு அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போகிறான் அவன் என்ன சொல்கிறான் நான் முட்டாள்களுக்கு விடுவதில்லை இவர் என்ன சொல்றார் ஐயா நான் விடுவது உண்டு ஒதுங்கி போயிடுறா யார் முட்டால் யார் அறிவாளின்னு பாருங்க இப்போ யார் விட்டு கொடுக்குறார்களோ அவர்கள்தான் அறிவாளிகள் அப்போ இனிமேல் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல யார் விட்டு கொடுக்கணும் ஆமாம் மனவள கலைஞர்களாகிய நம்ம அறிவாளிகள் தான் விட்டு கொடுக்கணும் நம்ம தான் விட்டு கொடுக்கணும் ஏன்னா அதுதான் பிரச்சனை அவர் முதல்ல யார் விட்டு கொடுக்குறது தான் குடும்பத்தில் பிரச்சனை அவர் முதல்ல நம்ம தான் விட்டு கொடுக்கணும் அப்போ அடுத்தவங்க தானாக வருவாங்க அப்படி ஏன்னு அறிவிலே நிறைந்தவர்கள் தான் குடும்ப அமைதியை விரும்புபவர்கள் தான் முதல்ல அவங்க விட்டு கொடுக்க ஆரம்பிக்கணும் அதுக்காக நம்ம வந்து கோலையாயிட்டும் நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக அந்த மாற்றம் வரும் இப்போது குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம் எல்லா வகையான நம்ம பயிற்சிகளை எல்லாம் செய்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் இன்னைக்கு நம்ம அறுவண சீரமைப்புன்னு சொல்கிறோம் படிக்கிறோம் ஐயாவங்க அன்றைக்கி நல்லா அற்புதம் நடத்துனாங்க அந்த சீரமைப்பை நம்ம எங்கே போய் பயிற்சி பண்ணி பார்க்க முடியும் குடும்பத்தில் தான் பயிற்சி பண்ணி பார்க்க முடியும் இப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி பெற்றோர் பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் ஆறு பேரும் இந்த ஆறு பேர்கிட்ட நம்ம நேற்று ஐயாவை சொன்ன மாதிரி ஒரு சுமுகமான உறவை வைத்துக்கொள்ள முடியும் இல்லைன்னா நம்ம சமுதாயத்தில் எங்கே போய் சுமூகமான உறவை வச்சுக்க முடியும் இந்த ஆறு பேர் கலகலப்பாக நம்ம பேசிக்க முடியலன்னா நம்ம எங்கே போய் கலகலப்பாக பேசிக்க முடியும் அப்போ நம்முடைய எல்லா பயிற்சிகளையும் செய்து பார்க்கக்கூடிய இடம் குடும்பம்தான் அந்த குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு சினம் வரவள்ளி என்று சொன்னால் கண்டிப்பாக சமுதாயத்தில் எங்கேயுமே அவனுக்கு கோபம் வராது குடும்பத்தில் அவன் கலகலப்பாக நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தாக்கோ இயல்பாக ஆஃபீஸில் எங்கே போனாலும் கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இன்றைக்கி பெரும்பாலும் என்னென்னாக்கோ வெளியே போய் கலகலப்பாக இருப்பாங்க சிரித்து பேசுவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டில் வந்து அவ்மூன்று இருக்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த மாதிரி பல இடங்களில் பார்க்குறோம் சிரித்து பேசியே இருக்க மாட்டாங்க பிள்ளைகளோடு பேசியிருக்க மாட்டாங்க கணவன் மனைவியோடு பேசியிருக்க மாட்டாங்க பல இடங்களில் பார்த்திங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசி பல வருடங்கள் கூட ஆகிருக்கும் அந்த மாதிரிலாம் கூட இருக்கிறாங்க அது எப்படி ஒரு வாழ்க்கை அதை அப்போ நரகம்னு தனியாக ஒன்று வேண்டாம் இந்த கணவன் மனைவி உறைவு சரியில்லை என்று சொன்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியலன்னு சொன்னால் அதை விட வேறு என்ன நரகம் வேண்டி இருக்கு அவ்வளவு துன்பமும் இங்கே அனுபவித்தாக வேண்டும் அப்போ இது எப்படி ஒரு சொர்க்கமாக மாற்றிக்கொள்வது மகரிஷன் மூணு தான் டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் இந்த மூன்று கண்டிஷனையும் வைத்துக்கொண்டு அது கூட வாழ்த்து 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 வாழ்த்தணும் இப்ப நம்ம மூணு முறை தவ முடிச்சோன்னா வாழ்த்துறோம் இல்லீங்களா இதெல்லாம் பத்தாது அவங்க ஏழு மணிக்கு சீரியலை போட்டு பத்தரை மணிக்கு முடிச்சாங்கன்னா இந்த மூணு சீரியலையும் பார்த்து முடிக்கும்போது அங்கே முப்பதாயிரம் பதிவு உள்ளே வந்துடும் வீட்டுக்காரர் வரும்போதே நமக்கு அந்த சீரியலில் வர மாதிரி இருக்கணும் இப்படி எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படி எல்லாம் ஏன்னா எத்தனையோ பதிவு உள்ளே போய் பதிஞ்சுக்குது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய போச்சு அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ப்பாகுது அப்போ அதெல்லாம் போக்கணும்னா வாழ்த்தணும் 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 வாழ்த்து உண்டு தான் அத்தனையும் கட்டி வரும் அப்போ ஐம்பது முறை வாழ்த்தலாம் நூறு முறை வாழ்த்தலாம் ஆயிரம் முறை வாழ்த்தலாம் எத்தனை முறை ஒன்றா வாழ்த்தலாம் அது சரியாகின்ற வரை வாழ்த்தலாம் ஏன் நம்ம மந்திரங்கள்லாம் சொல்லும்போது நூத்தி எட்டு முறை ஆயிரத்தி எட்டு முறை லட்சத்தெட்டு முறை சொல்றாங்க எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக மந்திரத்திற்கு பலம் அதிகமாக கொண்டிருக்கும் அதுபோன்று நம் வாழ்த்தக்கூடியதையும் அதிகமான நேரம் எடுத்து வாழ்த்தலாம் அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும் ஒரு முறை மகரிஷிவர்கள் இந்த வாழ்த்தும் பயனும் என்பது பற்றி எடுத்து கொண்டிருந்தபோது ஒரு பெரியவர் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அப்புறம் அது போய் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறாராம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்த பின்னாடி அது நல்ல பலனை கொடுக்குறது அப்போது அதுக்கு பின்னாடி ஒரு நாள் வந்து அனுபவ உரை பேசும்போது சாமிஜி இருக்கும்போது சொன்னாராம் சாமிஜி நீங்கள் இந்த வாழ்த்தும் பயனும் அதை சொல்லிக் கொடுத்தீங்க அதை நான் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ இன்னைக்கு எங்கள் ஒரு கணவன் மனைவி உறவு நல்லா இருக்குது சரி நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணீங்க நீங்க மனைவியே வாழ்த்து சொல்லும்போது நான் மூணு முறை வாழ்த்தினேன் அப்புறம் ஆஃபீஸில் மேனேஜரை வாழ்த்துங்கன்னு சொன்னீங்களே இப்போ இப்ப எங்க வீட்டுக்கு மேனேஜர் அவங்க தான் அப்பவும் நான் மூணு முறை வாழ்த்தினேன் அப்புறம் கடைசியை எதிரியே வாழ்த்து சொன்னி சொன்னீங்கல்ல அப்பவும் மூணு முறை நான் வாழ்த்தினேன் இப்படி தொடர்ந்து வாழ்த்தி 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 இன்னைக்கு நாங்க ஒரு நல்ல இனிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படி வாழ்த்தணும் அதிகமான நேரம் வாழ்த்தணும் வாழ்த்த வாழ்த்த கண்டிப்பாக ஒரு மாற்றம் வர செய்யும் கண்டிப்பாக மாற்றம் வரும் ஏன்னா அந்த கணவன் மனைவி உறவு என்பது இது வந்து ஒரு தெய்வீக உறவு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒன்று அது ஒன்று சந்தேகமே கிடையாது அந்த உறவு எப்படி அமைகிறது என்று சொன்னால் ஏதோ வெளியில் இருக்கவங்க எல்லாம் பார்த்து நமக்கு பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து ஜாதகம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க இது வெளியே நடக்கக்கூடிய ஒரு நாடகம் ஆனால் ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கோ இந்த கருமையம் தன்னிடம் இருக்கக்கூடிய பதிவுகளை இன்பமோ துன்பமோ அனுபவித்து கழிப்பதற்கு சரியான ஒரு கருமையத்தை அது தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் இந்த கருமையத்தில் எவ்வளவு புண்ணியம் இருக்கிறதோ எவ்வளவு பாவம் இருக்கிறதோ இது எவ்வளவு இன்பத்தை அனுபவிக்க வேண்டுமோ எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமோ அதற்கு ஏற்ற நிலையிலே அது இன்னொரு கருமையத்தை துணைக்கு எடுத்துக்கொள்கிறது அதுதான் இயற்கை நியதி அப்ப நம்முடைய கருமையத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப நமக்கு வாழ்க்கை துணை அமைகிறது அதனால வாழ்க்கை துணை சொல்லி யாருக்கும் ஒரு வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்முடைய கருமையம் அதுதான் குவாலிட்டி அந்த குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே ஒரு கருமையை நமக்கு வந்து சேர்ந்திருக்கு இனி இரண்டு பேரும் சேர்ந்து எப்படி நாம் ஒரு நல்ல சந்ததிகளை உருவாக்கி கொள்வது நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது என்று நாம் திட்டமிடணும் அதனால தான் திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்கிறார் அது உண்மைதான் சரியான உண்மைதான் ஏன்னா எல்லாரும் மேரேஜ் ஆகும்போது ஒரு திருமணம் ஆகும்போது ஒரு ஆரம்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு நாலஞ்சு வருஷம் நல்லா ஒரு சந்தோஷமாக ஓட்டுறாங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு சளிப்பு போது நினைக்கிறாங்க அவசரப்பட்டு கல்யாணம் முடிச்சிட்ட போல் இருக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பொண்ணாக நல்லா நம்ம சொன்னபடியெல்லாம் கேட்குற மாதிரி பார்த்து முடிச்சிருக்கலாம் கொஞ்சம் அவசரப்பட்ட போல் இருக்கு அப்படின்னு இவர் நினைப்பார் அப்போ அந்த அம்மாவை கேட்டால் என்ன சொல்லும் எங்கள் அப்பா அம்மா தெரியாத நம்ம அதை தனி என்கிட்ட கட்டி வச்சுட்டு நான் படுற பாடு என்ன பாடு அப்படின்னு அந்தம்மா சொல்லும் ஆனால் இயற்கை நியதி என்னன்னா இந்த சனியனுக்கு இந்த சனியன் தான் பொருத்தம் அப்படிங்கிறது இயற்கை நியதி அது கருமைய நியதி அது அப்படித்தான் வந்து சேரும் என்ன தான் பார்த்து பார்த்து கடைசி அப்படி அப்படித்தான் வந்து சேரும் அது ஏன்னா அந்த கருமையத்துடைய பதிவுகள் இப்படி இருக்கு அதற்கேற்ப இப்படித்தான் பதிவுகள் வரணும் என்பது ஆகவே கணவன் மனைவி அமைந்ததை நாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த புனிதமான உறவை அந்த தெய்வீக உறவை எப்படி பலப்படுத்திக் கொள்வது என்று பார்க்கிறோம் அதுக்கு ஒரே வழி வாழ்த்துவது விட்டு கொடுப்பது தியாகம் செய்வது தன்மையோடு இருப்பது கண்டிப்பாக இந்த நிலைகளிலே மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதுவும் மனவளக்கலைஞராக நமக்கு இதில் ஒரு பல மடங்கு வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ நிறைய அன்பர்கள் நம்ம மனவளக்கலையில் கணவன் மனைவியாக இங்கே வந்திருக்கிறீங்க இங்கே கூட வந்திருக்கிறீங்க பல இடங்களில் பேராசிகள் துணை பேராசிகள் கணவன் மனைவியாக இருந்து சர்வீஸ் பண்ணுறாங்க பொறுப்பாசியில் இருந்து சர்வீஸ் பண்ணுறாங்க உண்மையிலே பாகியசாலிகள் தான் சொல்லணும் ரெண்டு பேரும் பாகியசாலிகள் அதே மாதிரி எல்லாருமே கூட அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரலாம் கொஞ்சம் காலதாமதமாகும் ஆனால் எல்லாரும் அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும் நினச்சி பாருங்கள் அப்படி ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் அந்த ஒரு ஒத்த தன்மையில் வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அங்கே வளரக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கும் நல்ல பாக்கியமுள்ள குழந்தைகளாக இருக்கும் கருவுளை திருவுடைய குழந்தைகள் என்று அப்படிப்பட்ட நல்ல குழந்தைகளை கொண்டு வர முடியும் இப்ப கணவன் மனைவி ரெண்டு பேருமே திருமணமாகறதுக்கு முன்னாடியே இந்த பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் எடுத்திருக்கிறாங்க அகத்தாயம் எல்லாம் செய்திருக்கிறாங்க பாவப்பதிவுகள் ஒழித்தெல்லாம் பலமுறை பயிற்சி பண்ணி பார்த்திருக்கிறாங்க அதற்கு பின்னர் அவர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்து கொண்டால் அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்குன்னு நினைச்சு பாருங்க பரிவுள்ள குழந்தையாக இருக்கும் அது பிறக்கும்போது சஞ்சீத கர்மம் சஞ்சீதத்தில் ஒன்றும் பதிவே இருக்காது பாவ பதிவே இருக்காது நல்ல குழந்தைகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு நல்ல குழந்தைகளை உருவாக்கக்கூடிய ஒரு பயிற்சி முறையை மகர் சிளம் கொடுத்திருக்கிறார்கள் இப்போ தான் நம்ம அந்த பயிற்சியை நம் செய்து பார்க்கணும் குடும்பத்தில் செய்து பார்க்கணும் நமக்கு வீட்டில் வந்து ஒரு சோதனை வருதுன்னா நம்ம பயிற்சி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்று அர்த்தம் எப்படி மகர்ஷியர்களுடைய இருக்கக்கூடிய அந்த வாழ் அந்த சரித்திரத்தில் வீட்டில் ஒரு நாள் உப்பு இல்லாமல் ஒரு சாப்பிட்ட போது நிறைய நிறைய பேர் படிச்சிருப்பீங்க வாழ்க்கை சரித்தரம் அப்போ உப்பு இல்லாத சாப்பாடு அந்த அம்மா எடுத்து வச்சிடறாங்க மகரிஷி சத்தமில்லாமல் சாப்பிட்டு போய் உட்காந்துடறாரு அப்போ அந்த அம்மா வந்து கேட்குறாங்க இப்படி உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிட்டு போய் உட்காந்துருக்கு எங்களை ஒரு தடவை திட்டிருக்கக்கூடாதான்னு சொல்லி அப்போ மகரிஷி சொல்கிறாரு உங்களுக்கு திட்டுறதுக்காக இல்லை எனக்கு இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் இந்த உப்பு இல்லாத சாப்பாடை சாப்பிடும்போதும் உனக்கு கோவம் வருதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறான் ஏன்னா நான் சினம் தோரத்தில் பற்றி எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் எனக்கே சினம் வருதான்னு எனக்கு டெஸ்ட் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு வேண்டுமா அப்படிப்பட்ட வாய்ப்பு இறைவன் கொடுத்துருக்குறான் நான் அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திருக்கிறேன் இப்போவும் எனக்கு கோவம் வரலைங்கிறத எனக்கு தெரியும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி அதுதான் அந்த மகானுக்கும் நம்ம போடுறவர்களுக்கு ஒரு வித்தியாசம் அப்படி ஒரு பக்குவப்பட்ட தன்மை இப்போ நமக்கு எடுத்தாலும் கோபம் வருது அந்த கோபம் வரக்கூடிய சூழ்நிலையே அந்த மகான்களுக்கு அது வித்தியாசமாக வெளிப்படுத்துவாங்க இப்போ நம்ம புலவரையா இங்கே வந்து நம்ம நமக்கெல்லாம் வந்து இடையில பேசியிருக்காங்க இன்னைக்கு சான்றிதழ் கூட வருவாங்க அவங்கெல்லாம் இப்போ மகரிஷி கூட கூடவே இருக்க ஓடியாங்க ஒரு சமயம் இப்படி தான் மகரிஷி கூட டீ காஃபி கொடுத்துட்டு அந்த பக்கத்தில் போகும்போது அது கொடுக்கும்போது அந்த கப்பன் சாஸ்தா டக்குன்னு கீழே விட்டுறார் கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது மகிழ்ச்சி முன்னாடி கீழே விழுந்து உடஞ்சி போயிடுது அந்த காஃபி டீ எல்லாம் தெரித்து விழுகுது அப்போ ஐயோ சாமி தெரியாமல் பண்ணிடுச்சாமி சாமி அப்படின்னு ஒரு ஒரு பதறி நிற்கிறார் அப்போ சாமிஜி என்ன சொல்லிருப்பார் நீங்க நினைக்கிறீங்க நம்மளா இருந்த அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம் இவ்வளவு வயசு ஒரு பார்த்து கொடுக்கூடாதா இது நான் பக்குவமாக சொல்றேன் நம்ம வீட்டில் அந்த அம்மா அப்படி செஞ்சே நம்ம என்ன சொல்லுவோம் உங்க இப்படி தான் சொல்லி கொடுத்தான் அந்த அம்மா என்ன சொல்லு உங்க அப்ப வீட்டுல நீங்க வளர்ந்து எனக்கு சண்டை ஆரம்பிச்சிருச்சா ஒன்னும் இல்லாத விஷம் உப்பு பெறாத விஷயம் சொல்லுவாங்க அந்த மாதிரி வீட்டுல சண்டை ஆரம்பிக்கிறதெல்லாம் ஆரம்பம் ஒண்ணும் இல்லாத விஷயமா தான் அப்புறம் அது எங்கெங்கோ வளர்ந்து போகும் சரி இப்போ இது மகரிஷி என்ன பாருங்க தியாகராஜன் ஒன்னும் கவலையே படாதீங்க இந்த கப்பன் சாஸ்திரம் ரொம்ப பழசா போச்சு நான் எப்படாத மாத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாருங்க ஒரு மகானுடைய வார்த்தை பாருங்க தியாகராஜன் ஒண்ணு கவலைப்படாதீங்க ரொம்ப பழசா போச்சு இது நான் வேற புதுசு வாங்கி உங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்போ நல்ல வேலை அதே உடஞ்சி வச்சு கவலையப்படாதுங்கிற்கார் அதுதான் அந்த மகானுக்கும் நம்ம மாதிரி சாதாரணக்கூடிய மனிதருக்குள்ள வேறுபாடு அப்போ ஒரு கோபம் வரக்கூடிய சூழ்நிலையாக இருந்தாலும் கூட அவங்க எப்படி அதை கையாளுறாங்க பாருங்கள் ஏன்னா இன்னொருடைய மனது புண்படக்கூடாது என்பதற்காக சரி அப்படி நமக்கு எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் சரி அதை ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா இன்னொருவர் கோவப்படும் போது நம்ம மனசு என்ன கஷ்டப்படுமோ அது மாதிரி தான் நம்ம கோவப்படும் போது அவங்க மனசு கஷ்டப்படும் அது உணர்ந்து கொண்டா போதும் ஏன்னா நம்ம பெட்டராஃபன்னு சொல்கிறோம் உடல் இரண்டாக இருந்தால் கூட உயிர் ஒன்றாக இருக்கிறது என்று சொல்கிறோம் அப்போ அதே போன்று நமக்கு ஒரு துன்பம் வரும்போது நம்ம என்ன துன்பத்தை அனுபவிக்கிறோமோ அதே துன்பத்தான் அவங்க அனுபவிப்பாங்க அதை நம்ம நினச்சி பார்க்கணும் இன்னொன்று இயல்பாகவே பார்த்தோம்னாக்க குடும்பம் கணவன் மனைவி உறவும் போது நம்முடைய கல்ச்சர் பண்பாடு பிரகாரம் இயற்கையாகவே பெண்கள் ஒரு தியாகத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம ஆண்கள் அந்த தியாகத்தையெல்லாம் அனுபவிக்கிற மொழியே அதே மாதிரி நம்ம திருப்பி செலுத்துறதுக்கு நம்ம அது தயக்கம் காட்டுறோம் இப்போ எத்தனை இடங்களில் பெண்கள் வந்து காலையில் உடனே கணவனோட காலத்தோட்டு கும்பிட்டு வணங்கிட்டு அதெல்லாம் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்களா நடக்கு இருக்கு இன்னும் இன்னும் இருக்கு சில இடங்கள்லாம் இருக்கு ஆனால் என்னைக்காச்சும் ஆண்கள் தன்னுடைய மனைவியை காலத்தோட்டு கும்பிட்டு வணங்கணும் நினச்சிருக்குமா ராமகிருஷ்ண ராமகிருஷ்ண பரமகம்சர் தனது மனைவி சாரதா தேவியை அமர வைத்து பூஜைகள் செய்து வணங்கினார் ராமகிருஷ்ணுடைய சரித்திரத்தை படிச்சு பாருங்க ராமகிருஷ்ண பரமகம்சர் எவ்வளவு ஞானி மகான் தனது மனைவியை தெய்வமாக நினைத்து பூஜைகள் செய்து வழிபட்டார் தேவியை சாரதா தேவி அவங்களுக்குள்ள ஒரு பக்குவத்தில் இருந்தாங்க ராமகிருஷ்ணனுடைய அந்த நிலை என்று சொல்ல முடியாது இருந்தாலும் அவர்களை வணங்கினார் அதெல்லாம் சேர்ந்துதான் சாரதா தேவி ராமகிருஷ்ணர் தெய்வமாகவே வழிபடுறாங்க கடைசி வரைக்கும் என்னன்னா இங்கே எவ்வளவு நம்ம மதிப்பு கொடுக்குறோமோ அந்த மதிப்பு இன்னும் அங்கேருந்து பல மடங்கு பெருகி வரும் அதுதான் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே இருக்கக்கூடியது நாம் எந்த அளவிற்கு அவர்களுக்கு மதிப்பு கொடுக்குறோமோ வாழ்த்துக்கிறோமோ அன்போடு இருக்கிறோமோ அப்படியே அங்கேருந்து அதை திரும்பி வர ஆரம்பிக்கும் அதை மதிக்க தெரியணும் அவ்வளோதான் அந்த கணவன் மனைவி உறவிலே அன்பு காட்ட தெரியணும் பாராட்ட தெரியணும் ஒருவருக்கொருவர் நல்ல தாராளமாக பாராட்டிக்கலாம் தப்பில்லை பொதுவாக மேலை நாடுகள்லாம் எந்த ஒரு காரியம் செய்தாலும் பாராட்டுவாங்க ஆனால் நம்ம தான் வந்து இந்த பாராட்டு என்பது குறைஞ்சிருச்சு கண்டிப்பாக குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பாராட்டுகள் அமையலாம் பாராட்டுகின்ற போதுதான் ஒரு செயல் நல்ல செயல் அந்த குணமாக நிர்ணயிக்கப்படுகிறது நிர்ணயிக்கப்படுகிறது இப்ப நம்ம குழந்தையை பாராட்டுறோம் ஏய் நீ நல்ல பையன்ப்பா கட்டிக்கார பையன் நல்ல படி உன்னால் முதல் மார்க் வாங்க முடியும் நீ பாராட்டிகிட்டே வாங்க அந்த பாராட்டுக்கு அந்த பையன் நினச்சிப்பாவோ நம்ம கெட்டிக்காரா நம்மளால் மார்க் வாங்க முடியும் அந்த நினைப்பே அவனுக்கு கொண்டு வந்துடும் அப்படி இல்லாமல் அந்த பையனை பார்த்து நீ உருப்பட மாட்ட நீ என்ன படிச்சாலும் பாஸ் பண்ண மாட்ட இப்படியே சொல்லிட்டு வந்தோம்னா அந்த பையன் படிக்கும்போதே நான் உருப்பட மாட்டேன்னு தான் போல இருக்கு நான் படிக்க மாட்டேன் தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு நினைச்சு அவனுக்கு படிப்பே வராது அந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக சொல்லி சொல்லியே கொண்டு வரணும் ஏன்னா ஒவ்வொரு ரெண்டு தகுதியும் இருக்குது பாசிட்டிவாகவும் வளர முடியும் நெகட்டிவாக வளர முடியும் அப்போ நம்ம பாசிட்டிவாக சொல்லி சொல்லியேன் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது மனைவியை தாராளம் பாராட்டலாம் மனைவி கணவனை தாராளம் பாராட்டலாம் இல்லாமல் பாராட்டலாம் ஏன்னா கணவன் மனைவி உறவு தான் அந்த பாராட்டுகின்ற போது அதை அனுபவிக்க ஆரம்பிக்கும் இப்போ கணவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துருச்சுன்னா அது தனக்கே வந்து ப்ரொமோஷன் மாதிரி மனைவி நினச்சிக்குவாங்க வேறு யாரும் நினைப்பாங்க சொல்லுங்கள் இப்போ தாய் அன்பு பெருமையானது தான் ஆனால் அந்த தாய் கூட மகனுக்கு ப்ரொமோஷன் வரும்போது என்ன செய்வாங்க அந்த நடுப்பையும் சும்மா சுற்றிட்டு அலையிறா இவனுக்கு மட்டும் ப்ரொமோஷன் வந்திருக்கேன்னு நினைப்பாங்க தாய் அன்பு உயர்வான அன்பு நான் குறை சொல்லலை ஆனால் அந்த தாய் அன்பு கூட அந்த இடத்துல கொஞ்சம் சலனப்படும் ஆனால் மனைவி என்பவள் கணவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வந்துச்சுன்னா தனக்கு ப்ரொமோஷன் வந்த மாதிரி நினைச்சு சந்தோஷப்படுவான் அப்போ அது மாதிரி அவங்களுக்கு ஒரு நல்லது வரும்போது நம்ம தாராளமாக பாராட்டணுமே எந்த இடத்திலெல்லாம் பாராட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் முழுமையாக நம்ம அதை செய்யலாம் கணவன் மனைவியை பாராட்டலாம் மனைவி கணவனை பாராட்டலாம் ஏன்னா அந்த இரண்டு பேருடைய உறவு நன்றாக இருக்கின்ற போது அங்கே வளரக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருப்பாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே அமைதியாக இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க சிரி சிரித்து பேசிக்கிறாங்க ஒருத்தொருத்தர் விட்டு கொடுத்து போகிறாங்க அங்கே வளரக்கூடிய குழந்தை அத்தனையும் பழகிக்கிறது நேற்று நம்ம ஐயா அவங்க சொன்னாங்களே அது மாதிரி ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு ட்ரைனிங் நம்ம தான் கொடுக்குறோம் இப்போ நம்ம வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குதுனாக்கோ ஒரு இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் நம்ம கூட இருக்கு அப்போ நம்ம திருமணம் முடிச்சு வச்சிடறோம் அது கணவன் வீட்டுக்கு போய் நூறு வருஷம் வாழணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ இருபத்தஞ்சி வருஷம் நம்ம கிட்ட இருக்கு எழுபத்தஞ்சு வருஷம் கணவன் வீட்டில் இருக்கு இப்போ எழுபத்தஞ்சு வருஷம் அது கணவன் வீட்டில் இருக்கிறதுக்கு ட்ரைனிங் இருபத்தஞ்சு வருஷம் நம்மகிட்ட கிட்ட எடுத்துக்குது அப்பா அம்மா யார் இங்கே ட்ரெயினிங் கொடுக்குற வாத்தியார்கள் இந்த ட்ரைனிங் பீரியட் எப்படி இருக்கணும் நல்லா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் அந்த குழந்தை நல்ல விஷயங்களையெல்லாம் கத்துக்கிற மாதிரி இருக்கணும் இவங்க தினம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் கடுஞ்சொல்லால் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க தினம் இந்த குழந்தை இதை கேட்டுக்கிட்டே இருக்குது நல்ல ட்ரைனிங் எடுத்துருச்சா எவனாவது இழுச்சா என் கிடைச்சான்னா அங்க போய் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் என்ன செய்ய முடியும் அவர் ட்ரைனிங்காக தான் எடுத்துருக்குது இங்கே அப்போ எடுத்துட்டு தானே அதை போய் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்புறம் என்ன பண்ண முடியும் அதனால நம்ம குழந்தை நாளைக்கு போய் அடுத்த வீட்டில் போய் நல்லபடியாக வாழணும்னாக்கோ நாம் அவர்கள் முன்னர் நல்லவர்களாக வாழ்ந்தே ஆக வேண்டும் நமக்காக இல்லைனாலும் நம்ம குழந்தைகளுக்காகவாது நாம் நல்லவர்களாக வாழ்ந்தே ஆக வேண்டும் இதுவரைக்கும் போனதெல்லாம் போச்சு ஏன்னா நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாடு அதுதான் அப்ப நல்லவர்களாக வாழ்ந்து காட்டணும் ஏன்னா குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் என்பது பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர்கள் என்பது பெற்றோர்கள் தான் அதுவும் சின்ன வயசுலேயே குழந்தைகள்லாம் நிறைய கற்றுக்குது நிறைய கற்றுக்குது என் தையாவும் சொன்னாங்க வயிற்றுல இருக்கும்போதே கற்றுக்கணும் சொல்லி சின்ன குழந்தையா இருக்கும்போது அது கற்றுக்குது நான் ஒரு ஒரு சைக்காலஜி ப்ரொஃபஸர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது குழந்தைக்கு சாதாரண ஒரு மனிதனுக்கு அறிவு எப்போ வளர்ச்சி அடையுது முழுமையான வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தப்போ அவர் ஒரு பதிலை சொன்னார் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அஞ்சு வயசுக்குள்ள முடிஞ்சு வச்சுக்கின்றார் அஞ்சு வயசுக்குள்ள குழந்தைக்கு அறிவு வளர்ச்சியெல்லாம் முடிஞ்சு வந்தார் எங்க அஞ்சு வயசுக்கு மேலே தாங்க நாங்கள் பள்ளிக்கூடத்துலேயே சேர்க்குறோம் அதுக்கு முன்னாடி தான் புஸ்தம்லாம் படிக்குது அதுக்கு முன்னாடி தான் அறிவு வளர ஆரம்பிக்கும் நீங்கள் என்னோட அஞ்சு வயசுக்குள்ளே முடிஞ்சு போதுன்னு சொல்றீங்க ஆமா பேசிக் ஃபவுண்டேஷன் அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு அவன் இன்ஜினியராக வரணுமா டாக்டராக வரணுமா நல்லவனா வரணுமா கெட்டவனாக வரணுமா முடிஞ்சு போச்சு அதுக்குள்ள அதுக்கு மேலே அதுதான் டெவலப் ஆகுமே ஒளியே புதுசாக டெவலப் ஆகாது அப்போ அந்த அஞ்சு வயசு வரைக்கும் யாருகிட்ட இருக்கு பெற்றோர்கிட்ட தான் இருக்கு பெற்றோர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படித்தான் அடித்தளம் குழந்தைகளுக்கு போடப்படுகிறது அப்ப நாம் நல்லவர்களாக இருந்தால்தான் கணவன் மனைவி உறவு நன்றாக இருந்தால்தான் அந்த உறவிலே வளரக்கூடிய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக இருப்பார்கள் அப்ப கணவன் மனைவி உறவு என்பது தெய்வீக உறவு உண்மையிலே அது இறைவன் கொடுத்த வரம் அந்த உறவில் இருக்கக்கூடிய இனிமை ஒரு நாள் கூட அனுபவிக்க தவறக்கூடாது எப்பொழுதுமே அந்த உறவை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த உறவு ஏதாவது குறைகின்ற போது யார் விட்டுக் கொடுப்பது என்று சொன்னால் கலைஞராக நாம் தான் விட்டுக் கொடுக்க வேண்டும் நாம் எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகளை பார்த்து நாம் வாழ்த்த 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 நம்முடைய அடுத்த பகுதியும் கண்டிப்பாக அந்த நிலைக்கு வருவார்கள் அதுவரை நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் காத்திருக்க வேண்டும் ஆக ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை மனவள கலைஞர்கள் நாம் அமைக்க முடியும் இப்போ இந்த குடும்பத்தில் வந்துட்டா நேற்று தையாக சொன்ன மாதிரி இந்த மாமியா மருமக அந்த டாக்டர் இன்லா மதர் இல்லை இங்கே தாய் மகளாக இருக்கக்கூடிய நிலை பல மனவளக்கடை குடும்பங்களில் பார்க்குறோம் மாமியார் மருமகன்னு அவங்களுக்கு சொல்ல முடியல அவங்களும் அம்மானு தான் கூப்பிட்றாங்க அவளை அம்மா மக மாதிரியே இருக்கிறாங்க அப்படி பல குடும்பங்கள் இன்றைக்கி பார்க்க முடியுது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாங்க ஏன்னா மருமகள் என்று சொன்னாலே மகளுக்கு பக பதிலாக மருவி வந்தவள் அதுதான் மருமகள் மருமகன் என்று சொன்னால் மகனுக்கு பதிலாக வந்தோம் இப்போ மகளுக்கு என்னவெல்லாம் பிரியமாக இருக்கிறோம் அந்த பிரியத்தை அப்படியே மருமகளுக்கு கொடுக்கணும் அப்படி நம்ம நடத்தணும் அப்போ அது இயல்பாக வந்துடும் அது மகிழ்ச்சி அவங்க சொல்லுமா ஒரு தர் விளையாட்டா சொன்னாங்க ஏன் இந்த மாமியா எல்லாம் மருமகளை கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது ஒன்றும் கொடுமை இல்லை அவங்க வாங்கினதை கொடுத்துட்டு போறாங்க அவ்வளவுதான் அவங்க கிட்ட வாங்கினதை அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க அப்ப யாராவது ஒரு மாமியா வாங்கினதை பத்திரமா அவங்களே வச்சுக்கிட்டா அடுத்த ஜென்ரேஷன் சரியாயிரும் இல்லையா அப்ப எந்த மாமியா அதை வச்சுக்கிறது மனவளக்கலை மாமியார்கள் பூரா உங்கள் மாமியார்கிட்ட வாங்கினதெல்லாம் வேண்டாதெல்லாம் நீங்களே வச்சுக்க மருமகளுக்கு கொடுக்க வேண்டாம் அப்போ ஒரு ஜெனரேஷன் கட் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன் நல்லா வரும் நீங்கள் அன்பு காட்டி பாசமாக இருந்து மகளை போல பாவித்து அந்த மருமகளை வளர்த்து விட்டால் அவங்க அடுத்து சரியாக வரும் ஏன்னா குழந்தைகள் அத்தனையும் நாம் செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதை அப்படியே எதிர்காலத்தில் ஃபாலோ பண்ணுறாங்க அப்போ ஒரு நல்ல குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் அருட்டந்தைகள் சொன்னபடி அந்த டாலரன்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் சாக்ரிஃபைஸ் சகிப்புத்தன்மை விட்டுக் கொடுத்தல் தியாகம் என்பதை செய்து அருகுண சீரமைப்பு என்பதை குடும்பத்தை ஒரு பயிற்சிக்களமாக வைத்து செய்து நாம் ஒரு முழு மனவள கலைஞர்களாக இருப்போம் நல்ல ஒரு அமைதியான குடும்பத்தை காப்போம் அந்த அமைதியான குடும்பம் குடும்பம் அமைந்துவிட்டால் சொர்க்கம் என்பது எங்கோ இல்லை நம்முடைய குடும்பமே சொர்க்கமாக மாறிவிடும் கணவனையே தெய்வமாக மதிக்கக்கூடிய மனைவி மனைவியை தெய்வமாக மதிக்கக்கூடிய கணவன் பெற்றோர் பிள்ளைகள் நினைச்சு பாருங்க அந்த சுத்த வெளிதானே மாற்றமடைந்து 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 பிரபஞ்சமாக வந்து உயிரினமாக வந்து அதுதானே எனது மனைவியாக வந்திருக்கிறது அதுதானே எனது கணவனாக வந்திருக்கிறது அதுதானே எனது பிள்ளையாக வந்திருக்கிறது என்று நினைத்தால் நம்ம எப்படி வேறுபாடு வரும் ஏதாவது துன்பம் வருகின்ற போது எனது பாவப்பதிவு கழிவதற்காக இவர்கள் எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தால் எப்படி வேறுபாடு வரும் இப்படி மகரிஷியின் தத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கை நெறியாக மாறுகின்ற போது குடும்பத்தில் துன்பங்கள் எல்லாம் பணி போல சூரியனை கண்ட பணி போல மறைந்து போகும் அங்கே அமைதி நிலவும் மகிழ்ச்சியை நிலைநாட்ட முடியும் என்று சொல்லி இந்த குடும்ப அமைதி என்ற தலைப்பினை இந்த அளவில் நிறைவு செய்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்